அனைவருக்கும் வணக்கம். இன்று 7/5/2022 நாளன்று தொடக்க நிலை ஆசிரியருக்கு எண்ணும் எழுத்தும் நான்காம் கட்ட பயிற்சி ஆக்டிவிட்டி பிளஸ் கியூஸ் என அனைத்தும் முழுவதும் வெளிவந்து இருக்கிறது. அதாவது எண்ணும் எழுத்தும் இரண்டாம் கட்ட பயிற்சி மற்றும் எண்ணும் எழுத்தும் மூன்றாம் கட்ட பயிற்சியில் ஆக்டிவிட்டி ஒரு தினத்தில், மற்றொரு தினத்தில் கியூஸும் வெளிவந்து இருந்தது. ஆனால் இன்றைய நான்காம் கட்ட பயிற்சியில் ஆக்டிவிட்டி பிளஸ் கியூஸ் என அனைத்தும் இன்றைய தினத்திலே வெளிவந்திருக்கிறது. இந்த நான்காம் கட்ட பயிற்சியை நாம் அனைவரும் சிறப்பாக முடிக்க வேண்டும். இந்த பயிற்சியை நாம் எப்படி சிறப்பாக முடிக்கலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். வாருங்கள். இதோ இங்கு பாருங்கள், இந்த நான்காவது கட்ட எண்ணும் எழுத்தும் பயிற்சியை முடிப்பதற்கு இந்த மாதிரி லிங்க் உங்களுக்கு வந்திருந்தால் அந்த லிங்கை தொட்டு நீங்கள் நேரடியாக உள்ளே செல்லலாம். அல்லது கூகுள் அல்லது குரோம் ஆகியவற்றுக்கு சென்று tntb.dnschools.covered.in என டைப் செய்து நீங்கள் உள்ளே செல்லலாம். உள்ளே சென்ற பிறகு அங்கு நமக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு போன்றவற்றை பதிவு செய்து லாக்இன் செய்து நாம் உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே சென்றால் அங்கு நமக்காக எண்ணும் எழுத்தும் நான்காம் கட்ட பயிற்சி காத்து கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சியில் என்ன இருக்கிறது என்று நாம் இப்போது பார்க்கலாம். வாருங்கள். எண்ணும் எழுத்தும் நான்காவது கட்ட பயிற்சியில் இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது முதற்கட்ட பயிற்சி, இரண்டாம் கட்ட பயிற்சி, மூன்றாம் கட்ட பயிற்சியில் ஆக்டிவிட்டி பிளஸ் கியூஸ் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. இந்த நான்காவது கட்ட எண்ணும் எழுத்தும் பயிற்சியில் எண்ணும் எழுத்தும் 4, எண்ணும் எழுத்தும் 5, எண்ணும் எழுத்தும் 6, எண்ணும் எழுத்தும் 7, எண்ணும் எழுத்தும் 8 என இடம்பெற்றிருக்கிறது. இதில் நாம் எண்ணும் எழுத்தும் 4 என்று இருப்பதை நாம் தொட வேண்டும். தொட்டால் அங்கு நமக்கான ஆக்டிவிட்டி பிளஸ் கியூஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதோ இதுதான் இந்த எண்ணும் எழுத்தும் நான்காம் கட்ட பயிற்சியில் இடம்பெற்றுள்ள ஆக்டிவிட்டி. பாடமுறை அறிமுகம், பாடநெறி நோக்கங்கள், பாடநெறி அவுட்லைன், இதுபோன்று 20 ஆக்டிவிட்டி இந்த எண்ணும் எழுத்தும் நான்காம் கட்ட பயிற்சியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆக்டிவிட்டியில் அனுபவ கற்றலுக்கான படைப்பாற்றல், கற்றல் சூழலை அமைத்தல், ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவுமுறை போன்றவற்றை பிரதிபலித்து இருக்கிறது. மற்றும் குழந்தைகள் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் கற்றல் வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் எவ்வாறு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது பற்றியும் இந்த ஆக்டிவிட்டியில் இடம்பெற்றிருக்கிறது. எஸ்எம்சி தொடர்பாக ஒரு ஆக்டிவிட்டி 19 ஆக்டிவிட்டியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆக்டிவிட்டியும் நாம் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். இதை முடித்த பிறகு இறுதியில் நாம் 20வது ஆக்டிவிட்டியும் வெற்றிகரமாக முடித்து இறுதியில் நமக்கான கியூஸை தொட்டு நாம் நமது கியூஸை வெற்றிகரமாக முடித்து இந்த எண்ணும் எழுத்தும் நான்காம் கட்ட பயிற்சி வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நெல்லை பாலா. நன்றி, வணக்கம்.